எஸ்எஸ்எஸ்ஜிடி காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்போ துவங்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7/11/2022 அன்றைக்கி தான் தொடங்க போகுது. புக்ஸும் எஸ்எஸ்எஸ்ஜிடிக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ புக்குக்கும் அட்மிஷனுக்கும் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் வேலூர் அண்ட் திருச்சி அகாடமி ரெண்டு பேருடைய நம்பருமே கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். ஸோ வேலூருக்கு அகாடமிக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7200400398 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திருச்சி அகாடமி நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8111070708. ரெண்டு அகாடமிலையுமே 7/11/2022 அன்றைக்கி தான் புதிய பேட்ச் வந்து தொடங்க போகுது. நன்றி. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ரீசனிங்கில் அடுத்த டாப்பிக்கை பார்க்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு எக்ஸாமும் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், படங்களை எண்ணுதல். உடனே கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்னா கணக்கு பண்ண அந்த வடிவில் ஒரு படத்தில் ஒரு காமெடி அந்த மாதிரி கணக்கு புக்கில் இருக்க ஃபிகர் வேற, கணக்கு பண்ணுற ஃபிகர் வேற. ஓகேவா, இது கணக்கு புக்கில் இருக்க ஃபிகர். அதாவது ஒரு படம் வரப்போது அந்த தோற்றத்தை அவன் என்ன பண்ண சொல்லப்படுறான், கண்டுபிடிக்க சொல்லப்படுறாங்க எத்தனை இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு பெரும்பாலும் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், முக்கோணம் கேட்பான், ஸ்கொயர், சதுரம் எத்தனை இருக்குன்னு கேட்பான். இதற்கு அடுத்த ப்ரியாரிட்டிஸ் வந்து ரெக்டாங்கிள், செவ்வகம், ஸ்ட்ரைட் லைன், நேர்கோடு. ஓகேங்களா, ஸோ ட்ரையாங்கிள் முக்கோணம் முக்கியமாக கேட்பான், ஸ்கொயர் முக்கியமாக கேட்பான், அதற்கு அடுத்தது ரெக்டாங்கிள், ஸ்ட்ரைட் லைன், பேரலலோகிராம், இணைகரம், பேரலலோகிராம், இணைகரம் கேட்பான். இவ்வளவுதான் பெரும்பாலும் இதை தான் கேட்பான். இதை தவிர்த்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறைவு தான். ஸோ இதற்கு அடுத்து இன்னும் ஒரு டைப்ல மட்டும் ஒரு வித்தியாசமான மாடல் கேட்பான். அது என்னன்றது நான் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பெரும்பாலும் இதை தான் கேட்பான். சார் இதெல்லாம் கேட்கலாம்னு எங்களுக்கு கூட தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் எனக்கு வேணும். இதுதான் பல பேருடைய கேள்வியா இருந்துச்சு. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஷார்ட்கட் சொல்றேன், அதை வச்சு நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, ஈஸியா போயிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் என்னன்னு சொல்லுவீங்க, எத்தனை இருக்கு? ஒன்று தான் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. இது கூட வாசல் தெரியாது, ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. இப்போ இதையே ஸ்பிளிட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா நீ ஈஸியாக சொல்லிடுவேன். இது ஒன்று சார், இது ஒன்று, இது ஒன்று, பெருசு ஒன்று சார், மூணு ட்ரையாங்கிள் ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் இது எப்படி வந்துச்சுன்றதை பார்ப்போமா, ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ படம் போட்டாலும் ஈஸியாக முடிக்க முடியும். இப்போ இது ஒன்று, இந்த பகுதி ரெண்டாவது பகுதி, இது ஒன்னாவது பகுதி, இது ரெண்டாவது பகுதி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ரெண்டு பிளஸ் ஒன்று என்னமா மூணு. எழுதிருக்கல அந்த பேஸ்ல நம்பர் எழுதிருக்கா, இப்ப அடிப்பாக்கத்துல நீ எழுதிருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்ன்றது சொல்லிடலாம். இப்ப ஒன்னுன்றது ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு, ஒரு பகுதி ரெண்டு பகுதி, ரெண்டுத்தையும் கூட்டினேன். அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்? மூணு ட்ரையாங்கிள் வரும். ஈஸியா சொல்லிட்டேன்னா இப்ப இதே தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் நானே சொல்ல போறேன், எனக்கு டக்கு போடுறேன். இப்ப இன்னொரு கோடு மட்டும் கழிச்சுக்கிறேன். இப்ப எத்தனை பகுதி இருக்கு? ஒன்னு, ரெண்டு, மூன்று பகுதி இருக்கு. கூட்டுங்க பார்க்கலாம், மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு, மூணு ரெண்டு அஞ்சு, அஞ்சு ஒன்னு, ஆறு, ஆறு ட்ரையாங்கிள் இருக்கும். அவ்வளவுதான், ஆறு ட்ரையாங்கிள் இருக்கும். என்ன வருமா சார்? இது பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், மூணா. அடுத்தது இதுவரையும் ஒரு ட்ரையாங்கிள், நாலு, இந்த ரெண்டு பகுதியும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள், அஞ்சு, வெளியில இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள், ஆறு வந்துருச்சா? இதுதான் ஷார்ட்கட்னு சொன்னேன். பேஸ்ல இந்த மாதிரி நம்பர் எழுதிருக்கீங்க, அந்த நம்பர் எல்லாம் கூட்டினா என்ன ஆயிடும்? வந்துடும். ஓகேவா, சரி இப்ப நான் இன்னொரு நம்பர் எழுதி காமிக்கிறேன், நீங்க ஈஸியா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்ப இதை எப்படி பிரிச்சு காமிக்கிறேன் டக்குனு போடலாமா? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு. பக்கத்திலே மார்க்கர் இருந்தாலும், மார்க்கர் பக்கத்திலே இருக்கு, அங்கே இருக்கு போன் பக்கத்துல. ஓகே, சோ இப்ப நான் ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு எழுதிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டின ஆன்சர் நாலு பிளஸ் மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு, நாலு மூணு ஏழு, ஏழு ரெண்டு ஒன்பது, ஒன்பது ஒரு ஒன்னு பத்து. அப்ப இந்த மாதிரி பணம் வந்துச்சுன்னா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? பத்து ட்ரையாங்கிள் இருக்கு. ஈஸி தானே, புரிஞ்சுச்சா? நான் என்ன சொல்றேன், பேஸ்ல இந்த மாதிரி எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்கானோ அதை எழுதிருங்க. எழுதிட்டு அந்த நம்பர் எல்லாம் கூட்டினா அதுல இருக்க ட்ரையாங்கிள் வந்துரு போகுது. ஸோ ஆமா சார், ரொம்ப ஈஸியா இருக்கு. உடனே சில பேர் விசித்திரமா நான் கேள்வி கேட்கறேன், ஏன் சார் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் நாலு இப்படி குடிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி நானும் பிளஸ் பண்ணப்பா, நான் சும்மா பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் எழுதி காமிச்சேன், உடனே இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்டுறாங்க. இப்படி பண்ணாலும் பத்து தான் வரும். ஓகேவா, மூக்கை இப்படி தொட்டா என்ன, இப்படி போய் தொட்டா என்ன, இப்படி தொட்டாலும் ஒண்ணுதானே. ஓகே, ஸோ அதனால கேள்வியே அப்படிலாம் கேட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்காது. இப்போ புரிஞ்சிச்சு, இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சிச்சா உங்களுக்கு கைஸ், பத்து ட்ரையாங்கிளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பான். என்ன பண்ணுவோம்னா இப்படி போட்டுருவோம், ஒரு கோட்டை போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கோட்டை போட்டுருவோம். சார் ஆமாம் சார், இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா பயந்துராதீங்க. உடனே இப்படி ஒரு கோட்டை நடுவில் போட்டிருந்தானா திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு இதை மறந்துடுங்க. இந்த கோடு இருக்கிறத மறந்துட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்த படம் தான் வந்துடுச்சா. இப்ப இங்க கோடு இருக்கிறதுனால இது தனியா பிரிஞ்சிருக்கு. இப்ப இங்க ஒரு ஒன்னு ரெண்டு போட்டுருக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுக்குமா, நாலு பிளஸ் மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு கூட்டினா என்ன வந்துச்சு, பத்து. அப்ப இது வரையும் வரையும் பத்து ட்ரையாங்கிள் வரும்.
இப்ப இது தனி பாக்ஸ் தானே, 2 + 1 என்ன வந்திருக்கும், 3. அப்ப ஆக மொத்தம் 13 ட்ரையாங்கல், இது ஒரு 10, இது ஒரு 3, 13 ட்ரையாங்கல் வந்துடும். புரியுதா சொல்றது, ஈஸி தானே. இப்போ இதையே இந்த ஒரு கோடு போட்டுருக்கோம், இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு போட்டுருக்காங்க, இங்க ஒரு 1, 2 ஸ்பிளிட் பண்ணலாமா, இங்க ஒரு 1, 2, அப்ப இன்னொரு 2 + 1, 3. அப்ப மொத்தம் எத்தனை ட்ரையாங்கல் வந்திருக்கும், 16 ட்ரையாங்கல் வந்திருக்கும். புரியுதா சொல்றதுன்னு, இந்த மாதிரி கோடு எல்லாம் போட்டா பயந்துடாத, அங்க என்ன பேஸ்ல நம்பர் எழுது, 1, 2, 3, 4 கண்டினியூஸா எழுது. ஓகேவா, சரி. இப்ப இதையே கொஞ்சம் வித்தியாசமா எழுதி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் 4 பிரிச்சுக்கிறேன், 4 பிரிச்சுட்டு இந்த இடத்துல 3 கோடு போடுறேன். என்ன பண்ணுவீங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், 1, 2, 3, 4 நம்பர் போட்டேன், இந்த இடத்துல 1, 2, 3 நம்பர் போட்டேன். இது எல்லாத்தையும் கூட்டின ஆன்சரா 4 + 3 + 2 + 1, 4 × 7 = 9, 9 + 1 = 10. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, 3 + 2 + 1, 3 × 2 = 5, 5 × 1 = 6. அப்ப ஆக மொத்தம் எத்தனை ட்ரையாங்கல் இருக்கு, 16 ட்ரையாங்கல் இருக்கு. முடிஞ்சிச்சா, நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? சோ இந்த மாதிரி படம் கொடுத்தா உடனே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த படத்தையும் இன்னும் ஒரு சில படத்தையும் கம்பைன் பண்ணி தான் உனக்கு கேட்பான். சோ இப்படி வந்துச்சுன்னா எத்தனை இருக்குன்றது டிஃபால்ட்டா நமக்கு ஷார்ட்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா எவ்வளவு பெரிய படம் கொடுத்தாலும் ஈஸியா போட்டுலாம். சோ அடுத்த படம் போலாமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு? இன்னும் இல்ல இல்ல, நான் வரைகிறேன், புரிஞ்சுச்சா? சோ நம்ம இப்ப அடுத்த படம் பார்க்க போறோம். அடுத்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ அடுத்தது முக்கோணம் கண்டுபிடிக்கலாம். பெரும்பாலும் நமக்கு முக்கோணமும் இந்த ஸ்கொயரும் தான் கேட்பான், அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுனாலே மற்றதெல்லாம் ஈஸியா முடிச்சு போயிடலாம். இப்போ ஒரு முக்கோணத்தை நான் திருப்பி வேற மாதிரி ஒரு மாடல்ல போறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கும், நான் ஒரு 3 ஷேப் போடுறேன், இந்த 3 ஷேப்ல எப்படி வந்தா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வா, இந்த மாதிரி 3 ஷேப் தான் பெரும்பாலும் படங்கள்ல வரும். ஓகேவா, இந்த மாதிரி 3 ஷேப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம கதையே. இது இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது எத்தனை ட்ரையாங்கிள் டிஃபால்ட்டா ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க இதுல எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா நான் முதல்ல உங்களுக்கு எண்ணி காமிச்சிடறேன். இது ஒரு ட்ரையாங்கிள் ஆமா, இதோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளா, அடுத்தது இது 2வது ட்ரையாங்கிள், இது 3வது ட்ரையாங்கிள், இது 4வது ட்ரையாங்கிள். ஓகேவா, இது 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க பாருங்க வெளியில பெருசா இருக்கா, 5, அதனோட ஆப்போசிட்ல 6, சாரி இங்க இந்த பக்கம் 6, அடுத்தது அதனுடைய ஆப்போசிட்ல இப்படி என்னன்னீங்கன்னா 7, இப்படி பாத்தீங்கன்னா 8. சார் என்ன என்ன எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார் இப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இதுக்கு தான் நான் ஷார்ட் கட் சொல்ல போறேன். இப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் உள்ள வந்திருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4 வந்திருக்கா. அப்ப 4 வந்திருக்குன்னா 4 × 2 பெருக்கிக்கோங்க, 8 ட்ரையாங்கிள். அப்ப இதுல ஃபார்ம் ஆனது 8 ட்ரையாங்கிள். இப்ப இதுல உள்ள எண்ணின் வரலாமா, 1, 2, 3, 4, 5, 6. 6 பார்த்தா பிரிஞ்சிருக்கா. அப்ப இதுல என்ன பண்ணணும்னா 6 × 2 = 12 ட்ரையாங்கிள். அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அதுல 8 ட்ரையாங்கிள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, 12 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்ப இதுல எத்தனை பாகமா பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 வந்திருக்கா, அப்ப 8 × 2 = 16 ட்ரையாங்கிள். அப்ப ஈஸியா ஞாபகம் இருக்குமா, இந்த மாதிரி வந்து 4 பாகமா பிரிஞ்சிருந்தா 4 × 2 = 8, 6 பாகமா பிரிஞ்சிருந்தா 6 × 2 = 12, 8 பாகமா பிரிஞ்சிருந்தா 8 × 2 = 16. அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுனாலே அதுல இத்தனை கோணங்கள் உள்ள இருக்குன்றதை என்ன பண்ணணும், டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா, ஏன்னா கேள்வி எப்படி கேட்பான்றதை இப்பதான் நான் சொல்ல போறேன். ஓகேவா, அழிச்சிட்டே நடத்துறேன். சோ இப்ப இது மாதிரி ஒரு படம் கொடுக்குறோம், நல்லா முக்கியமா கவனிங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து இவற்றில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்கலாம். புரியுதா சொல்றது, எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, நல்லா பாருங்க எத்தனை பாகமா பிரிஞ்சிருக்கு, 1, 2, 3, 4. இது ஒரு 1, 2, 3, 4. அப்ப நீ டிஃபால்ட்டா என்ன சொல்லிடுவேன்ப்பா, இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்குப்பா, இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப 8 + 8 = 16. ஆன்சர் ஓவர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு, 16 இல்ல. ஏன்னா இப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஃபார்ம் ஆயிருக்கு இங்க பாருங்க, இது 1, தலைகீழா 1, மொத்தம் அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு,
அது நெட் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதுலதான் நீங்க கொஞ்சம் உஷாராகணும். ஆமா சார் இருக்கு அப்படின்னா நான் வந்து கத்து குத்துறது முதல்ல இது சிங்கிளா பார்த்தா எட்டு ட்ரையாங்கிள் இருக்கு, இதை சிங்கிளா பார்த்தா எட்டு ட்ரையாங்கிள் இருக்கு, பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஓகேவா. எண்ணிட்டு இருக்க வேணாம், தேவையில்லாம கஷ்டப்பட்டு என்னாம இதை பார்த்தோன்னே எட்டு, இதை பார்த்தோன்னே எட்டு, அப்ப எட்டு எட்டு என்ன பதினாறு, வேற எதனா வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இரண்டு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்னா சேர்த்து இருந்தாங்கன்னா அது சந்திக்குது பாரு ஒரு புள்ளி, இரண்டுமே சந்திக்குது பாரு ஒரு புள்ளி, அதை அப்படியே டாட் பண்ணிடுங்க. இரண்டுமே சந்திக்கக்கூடிய புள்ளி என்ன பண்ணிடுங்க, டாட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டாட் வச்சிட்டீங்கன்னா எத்தனை டாட் வச்சிருக்கோமோ ரெண்டு டாட் வச்சிருக்கேன், அப்போ இதோட ரெண்டு கூட்டிக்கும் பதினெட்டு, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அவ்வளவுதான் சொல்றது புரியுதா. இப்ப இது கூடவே இன்னொன்னு சேர்க்கிறேன், இது கூடவே இன்னொன்னு சேர்த்தா இது கூட இன்னொன்னு சேர்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, இதுல ஒரு எட்டு ட்ரையாங்கிள், இதுல ஒரு எட்டு ட்ரையாங்கிள், இதுல ஒரு எட்டு ட்ரையாங்கிள், ஓகேவா. இப்ப இந்த சந்திக்கக்கூடிய புள்ளி இது ஒண்ணு, இது ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, நாலு இருக்கா, அப்ப எட்டு பிளஸ் எட்டு பதினாறு, பதினாறு பிளஸ் ஒரு எட்டு இருபத்தி நாலு. இப்ப இந்த எத்தனை டாட் இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அப்ப பிளஸ் நாலு, அப்ப இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா இருபத்தி எட்டு முக்கோணங்கள் இருக்கு. சொல்லிட்டு போயிட்டா சிம்பிளா கரெக்டா இருபத்தி எட்டு முக்கோணங்கள் இருக்கு ஓவரா. அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பாக்ஸ் சேருதுன்னா அது என்ன பண்ணுங்க, சேரும் இடத்தில் புள்ளியை வச்சுக்கோங்க, அதை நாலு எத்தனை புள்ளி வருதோ அதை என்ன பண்ணுங்க சேர்த்துக்கோங்க. முடிஞ்சிச்சா டிஃபால்ட்டா ஓகேவா குட். அப்ப இது ஓகே, எனக்கு இது தெரிஞ்சிச்சு ஓகே சார், இந்த படம் புரிஞ்சிச்சு சார், இப்ப இந்த படத்தையே கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான். உடனே கேள்வியை நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம தான் உஷாரா இருக்கணும் ஓகேவா, அடுத்தவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை பொறுத்த வரையும் நம்ம தான் உஷாரா இருக்கணும் ஓகேவா. இப்ப இந்த மாதிரி ஒரு படம் கேட்கறான், அப்படி போட்டது என்ன பண்ணிட்டேன் இப்படி தள்ளிட்டேன் ஓகேவா. இப்போ இதுலயும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அப்ப இதுல ஒரு எட்டு ட்ரையாங்கிள், இதுல ஒரு எட்டு ட்ரையாங்கிள், இதுல ஒரு எட்டு ட்ரையாங்கிள், குட். எட்டு 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 என்னமாச்சு, இருபத்தி நாலு ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பாக்கணும் சார், இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இது ரெண்டும் சேருது சார், அப்ப ரெண்டு சார் ஓகே குட், இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி சார், ஒண்ணு சார் அப்படின்னு போட்டுறாது, ஏன்னா மூணு புள்ளி தானே சார் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால இது ரெண்டு புள்ளி, இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால இது ரெண்டு புள்ளி ஓகேங்களா. இங்க பாருங்க இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, ஸோ மூணும் சொல்லக்கூடாது, அங்கே எத்தனை புள்ளி தான், ரெண்டு புள்ளி தான், ஏன்னா இந்த படத்தை மறைச்சிட்டா இது ரெண்டு புள்ளி, இந்த படத்தை மறைச்சிட்டா இது ரெண்டு புள்ளி ஓகேவா. ஸோ ரெண்டு ரெண்டு இருபத்தி எட்டு சார், ஆன்சர் ஓவர் சார். அப்படின்னா இருபத்தி எட்டும் தப்பு, எப்படி சார் சொல்றீங்க, இப்பதானே பார்த்தோம் அப்படின்னா நம்மள அவன் கன்ஃபியூஸ் பண்ணுவான். கடைசியா பாருங்க நமக்கு வச்சிருக்கான் ஆப்பு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் பெருசா ஃபார்ம் ஆகுதா வச்சானா அப்ப நமக்கு, அப்ப இருபத்தி ஒண்ணு புள்ளி ஒண்ணு, இருபத்தி ஒன்பது முக்கோணங்கள். அப்ப அவன் நம்மள ஆப்ப ரெடியா தான் வச்சிருக்கான், அந்த ஆப்ல உட்கார்றதும் உட்காராம எழுந்து போறதும் யார் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. நான் உடனே சார் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கு ஷார்ட்கட் சொல்றேன் இப்படி எல்லாம் சொல்றீங்கலாம் இல்ல, இப்ப இதை பார்த்தோன்னே இது எட்டு இருக்கு, இதை பார்த்தோன்னே இது எட்டு இருக்கு, இதை பார்த்தோன்னே எட்டு இருக்கு, அவ்வளவுதான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்ல முடியுமே தவிர நம்ம மறைஞ்சிருக்கிறதுல நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதுக்குதான் டஃபஸ்ட் டாபிக், பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், உள்ள போயிடலாம், ஆனா உள்ள போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல விட்டாலும் கால் உள்ள போயிட்டு மாட்டிக்க வேண்டியதுதான் ஓகேவா. இப்ப இதுல எட்டு இருக்கு, இது எட்டு இருக்கு, இது எட்டு இருக்கு, இருபத்தி நாலு டக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப இது ரெண்டு புள்ளி சேர்ந்திருக்கு, அப்ப இது ரெண்டு, இதுக்கு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, இருபத்தி எட்டு ட்ரையாங்கிள் பிளஸ் முக்கோணம் பெருசா உனக்கு மறைஞ்சிருக்கு, இருபத்தி ஒன்பது ட்ரையாங்கிள், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஓகேவா. இப்ப உங்களுக்கு முக்கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னேன். இப்ப ஸ்கொயர் போயிடலாம், அடுத்தது ஸ்கொயர் வந்து ரொம்ப ஈஸி, ஆனா ஒழுங்கா பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் கூட நம்ம தலைக்கீழா குப்புற கவுத்து விட்டுரும், அதனால ஸ்கொயர் எப்படி சொல்றேன்றத கவனிச்சுக்கோங்க, கவனிச்சுட்டு ஈஸியா பாருங்க. ஸ்கொயரை பொறுத்தவரை எப்படி கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒன் கிராஸ் டூவே போடுறேன், ஒன் கிராஸ் டூ எப்பவுமே ஸ்கொயர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல வரும், அதாவது வந்து ரோ காலம். இப்ப இது ரோ ஒன், இப்படி பார்த்தா ரோ, இப்படி பார்த்தா காலம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி பார்த்தா ரோ, இப்படி பார்த்தா காலம் ஓகேங்களா. ஸோ இது வந்து காலம், இது ரோ, எத்தனை ரோமா இருக்கு, ஒரு ரோ ரெண்டு ரோ, எத்தனை காலம் இருக்கு, ஒரு காலம் ரெண்டு காலம் ஓகேவா, ஒரு ரோ ரெண்டு கா, ஒரு ரோ சாரி ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கு. இப்ப இது ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒன்னும் பண்ண போறது இப்ப இருக்கிறத அப்படியே எழுதிடுங்க, ஒன்னு ரெண்டு ரோவை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன், ரோவை எழுதிருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா காலமை எழுத போறேன் ஓகேவா. ஸோ ரோவை ஃபர்ஸ்ட் லைனா எழுதணும், காலம் மட்டும் என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பி எழுதணும்,
இப்ப எத்தனை காலம் இருக்கு? ரெண்டு காலம் இருக்கா? அப்படியே திருப்பி எழுதுங்க, ரெண்டு ஒண்ணு. சார் அதையும் லைனா தானே எழுதிருக்கீங்க, ஈக்குவலா இருக்கு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதையே நான் இப்ப முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காலம் என்ன பண்ணணும்? திருப்பி எழுதணும். ரெண்டுல இருந்து என்ன பண்ணணும்? இப்படி குறைச்சு எழுதணும். இப்படி குறைச்சு எழுதுனீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ரெண்டு நாலு, ஃபோர் ஒன் ஒன்னு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு அஞ்சு. அப்ப இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா அஞ்சு ஸ்கொயர் இருக்கு. சொல்றது புரியுதா? எத்தனை ஸ்கொயர் இருக்கு? அஞ்சு ஸ்கொயர். இப்ப பாருங்க, நம்ம எண்ணிடலாம், இது ஒரு ஸ்கொயர், இது ரெண்டு ஸ்கொயர், இது மூணு ஸ்கொயர், இது நாலு ஸ்கொயர், வெளியில இருக்க பெரிய கட்டம் அஞ்சு. ஆமா சார், இது இப்படி எண்ணிட்டு போவது என்ன இப்படி எல்லாம் கத்துக் கொடுக்குறீங்க? சின்னதா பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், பெருசா கொடுத்தா எண்ணுவீங்கல்ல கஷ்டப்பட்டு. அதுக்குதான் இப்ப இதையே நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா கேட்கறேன். எதுக்குன்றத நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு காலமை எக்ஸ்ட்ரா பண்றேன், ஓகேவா? ஒரு காலமை நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கேன். இப்ப நம்ம கிட்ட எத்தனை ரோ இருக்கு? ரெண்டே ரோ இருக்கு. ஆனா காலம் எத்தனை இருக்கு? மூணு இருக்கு, ஓகேவா? அதுக்குதான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணணும்? லைனா எழுதிடணும். ஒன்னு ரெண்டு, ரெண்டு ரோ இருக்கு. காலமை நான் என்னன்னு எழுத சொன்னேன், தலைகீழா எழுத சொன்னேன்னா, அப்ப கீழே என்ன நம்பர்? லாஸ்ட் நம்பர் மூணு. அப்ப இன்டூ மூணு சொல்றது ஏன் புரியுதா? இப்போ அப்ப லைனா நான் எழுதல, தலைகீழாதான் எழுதணும். இப்போ ஓர் இன்டூ ரெண்டு. அப்ப எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஆறு, ஓர் ரெண்டு ரெண்டு, ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு. அப்ப இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா, எட்டு ஸ்கொயர் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு ஸ்கொயர் வந்துச்சா? இங்க பாருங்க, இது ஒரு ஸ்கொயரா? ஏழு. இது ஒரு ஸ்கொயர். எட்டு. வெளியில இருக்கிறது என்ன? பெருசா இருந்தா அது செவ்வகம், ஸ்கொயர் கிடையாது. உடனே அதையும் ஸ்கொயர் பாருங்க, கரெக்டா? அப்ப எட்டு ஸ்கொயர் வந்துருச்சா? இதுதான் ஷார்ட்கட். ஸ்கொயரை பொறுத்தவரை ரோவையும் காலமையும் பாருங்க, பார்த்துட்டு ரோவை லைனா எழுதுங்க, காலம் அப்படியே ரிவர்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு சார், தேவையில்ல, அது தேவையில்ல, அவ்வளவுதான். எது வரையும் ஃபில் ஆகுதோ அது வரையும் தான், ஓகேவா? இப்ப நான் கத்துக் கொடுக்கலாமா? அடுத்தது அடுத்தது சொல்லலாமா? சோ அடுத்தது நான் வரைய போறேன், டக்குன்னு நீங்களே போட்டு சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஈஸியா இருக்கா? இது வரையும் ஷார்ட்கட் புரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு புரியுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ இதுல மூணு ரோ மூணு காலம் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு. இதே நாலு ரோ நாலு காலம் வச்சு வரைஞ்சிருக்கேன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ஓகேவா? போடலாமா? இது நம்ம போடலாமா? இப்போ எத்தனை ரோ இருக்குமா? ஒன் டூ த்ரீ. எத்தனை காலம் இருக்குமா? ஒன் டூ த்ரீ. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்ல எழுதணும். ஸோ ரிவர்ஸ்ல எழுதுங்க, எழுதுனா ஆன்சர் ஃபோர் ஒன் ஒன்னு ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஒன்பது. ஒன்பது ஒரு நாலு என்ன? பதிமூணு. பதிமூணு ஒரு ஒன்று பதினாலு. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? பதினாலு ஸ்கொயர்ஸ் இருக்கு, பதினான்கு சதுரங்கள். இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதலாமா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரோ, அப்படியே காலம் ரிவர்ஸ் எழுதுனா நாலு மூணு ரெண்டு ஒன்னு, நாலு நாலு பதினாறு, மூணு மூணு ஒன்பது, ரெண்டு ரெண்டு நாலு, ஓர் ஒன் ஒன்னு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஆறு நாலு பத்து இருபது முப்பது. அப்ப இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்கு? முப்பது ஸ்கொயர்ஸ் இருக்கு, ஓகேவா? இப்ப இதுல தெளிவாயிட்டீங்களா? இப்ப இந்த கேள்வி மட்டும் அழிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறேன், எப்படி சொல்றீங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும், ஓகேவா? ரொம்ப பெருசா போயிடுச்சு. இப்ப எத்தனை காலம் கொடுத்துருக்கேன்? நாலு காலம் கொடுத்துருக்கேன். சோ நாலு. இப்ப இதை நம்ம பண்ணலாமா? ரோ லைன் எழுதிருக்கோம், ஒன்னு ரெண்டு மூணு, காலம் மட்டும் நாலு மூணு ரெண்டு, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மூணு நாள் பன்னெண்டு, ரெண்டு மூணு ஆறு, ஓர் ரெண்டு ரெண்டு, ரெண்டு ஆறு எட்டு, எட்டு ரெண்டு ரெண்டு பத்து. அப்ப இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் வரும்? இருபது ஸ்கொயர்ஸ் கண்டிப்பா வரும், ஓகேவா? ஷார்ட்கட், ஓகேவா? இது வரையும் புரிஞ்சுச்சா? சோ அடுத்தது போயிடலாமா? எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டே வாங்க, பொறுமையாவது பாருங்க வீடியோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கண்டிப்பா கேட்பான், கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளே தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்க போறேன். எப்படின்னா இப்படி கேட்டிருக்கான், நமக்குதான் ட்ரையாங்கிள் என்ன கத்து கொடுத்தலாம்? இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் நான் என்ன கத்து கொடுத்துருக்கேன்ல? ஒன்னு ரெண்டுன்னா என்னது? மூணு. அப்பதானே? அப்ப இது பாருங்க, இதெல்லாம் மறந்துருக்கேன், இதை மட்டும் பாருங்க. இது ஒன்னு ரெண்டு, இது ஒரு ஒன்னு ரெண்டு, இது ஒரு ஒன்னு ரெண்டு, கரெக்டா? அப்ப ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு, மூணு மூணு ஆறு ஒன்பது,
அப்போ 9 ட்ரையாங்கிள் இருக்கா? 9 ட்ரையாங்கிள் இருக்காமா? இது ஒரு 1, 2, 3, 1, 2, 1, 3, 1, 2, 3. அப்போ எத்தனை மொத்தம் இருக்கு? 9 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ உள்ள இருக்கா இது? இது எத்தனாவது ட்ரையாங்கிள்? இது இருக்கிறது 1. வெளியில் இருக்கிறது 1, பெருசு 1. அப்போ ஆக மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 11 ட்ரையாங்கிள் இருக்கு. சொல்றது புரியுதா? இந்த மாதிரி கணக்கிட்ட எதுல இருக்கு? 11 ட்ரையாங்கிள் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறேன்ற பேர்ல இப்படி சேர்க்கிறோம், இப்படி சேர்த்துட்டான். ஓகேவா? சேர்த்துட்டான், இந்த மாதிரி சேர்த்துட்டான். இப்போ இன்னொரு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தது 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. அப்போ இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, 6, 9. ஸோ 9 ட்ரையாங்கிள் வந்துருச்சா? பிளஸ் வெளியில இருக்கிற ஒரு பெருசு 1, பிளஸ் உள்ள இருக்கிற இது 1, பிளஸ் 1, 2, 3, பிளஸ் உள்ள இருக்க இந்த ஒரு சின்னது 1. அப்போ 10, 11, 11, 1, 12, 12, 3, 15 ட்ரையாங்கிள். அப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 15 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ என்னன்னு இந்த மாதிரி தான் வேகமா, அதுக்கு தான் ப்ராக்டிஸே. ஓகேவா? ஸோ இப்போ நான் நிறைய கேள்விகள் வரைஞ்சு போட போறேன், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்டா இந்த மாதிரி ஒரு கேள்வி எப்பனா கேட்பான், அதுக்கு நீங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு சில ஆன்சர்ஸ் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் ஸோ அதை மட்டும் நான் எழுதி போட்டுறேன். அதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும், அது ஒன்று மட்டும் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஓகே போலாமா? சரி, அடுத்தது இந்த மாதிரி ஒரு முக்கோணங்கள் கேட்போம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு முக்கோணங்கள் கேட்டு இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்போம். பெரும்பாலும் இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். சில பேருக்கு நான் ஷார்ட்கட் சொல்லுவேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இதை தயவு செஞ்சு மனப்பாடமே பண்ணிடுங்க, எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. இப்போ இதுல பேஸ்ல எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்றதுதான் பாக்கணும். இங்க பாருங்க, 1, 2, 3 பேஸ்ல. இதெல்லாம் என்ன, அதுங்க தலைகீழா இருக்கிறதுலாம், நேரா இருக்கிறது மட்டும் எனக்கு 1, 2, 3. இதுல என்ன இருக்கு? 1, 2, 3, 4. ஓகேங்களா? சோ 1, 2, 3, 4 நாலு ட்ரையாங்கிள் இருந்தா நாலுக்கான நம்பர் என்ன? 27. அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 27 ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா? இங்க 3 தானே இருக்கு, 3க்கான நம்பர் என்ன? 13. அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 13 ட்ரையாங்கிள் வரும். அவ்வளவுதான் விடை, பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடுவேன். சோ இதுல 1, 2, 3 இருக்கு, 13. இதுல 1, 2, 3, 4 இருக்கு, என்ன வந்துச்சு? 27 ட்ரையாங்கிள் வந்துச்சு. அவ்வளவுதான் விடை. சோ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இதுல மேக்சிமம் பிசி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்மி நேவி ஆர் எந்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க மேக்சிமம் ஒரு 6 வேல்யூ வரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் 6 வரதே ரேர் தான், 6 ரொம்ப ரேர் தான். நம்ம 5 வரையுமாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ் ட்ரையாங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஆகும் வரணும். அப்ப 1னாலே ஒரு ட்ரையாங்கிள் தான், ஏன்னா இப்ப இருக்க போது 1 தான். இப்ப இதுவே வந்து 2 கேக்குறான் அப்படின்னா 1, 2னா அதுல எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்கும்? 5 வந்திருக்கும். ஸோ 3னா 13, 4னா 27, 5னா 48, 6னா 78. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸி தான், பார்த்துட்டு போயிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஒன்று தான். ஸோ இதை தவிர்த்து வேற கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இப்போ நான் வித்தியாசமான படங்கள்லாம் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்க போகிறோம். அதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடறேன், ஈஸியாக முடிச்சிடலாம். போகலாங்களா? இல்லாமா மொத்தம் 4 கேள்வி வரைஞ்சிருக்கேன். இதில் 3 கேள்வி வந்து பெரும்பாலும் பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தான், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருந்தான். ஸோ என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுனாலே எத்தனை ட்ரையாங்கிள் அதுக்குள்ள இருக்கும்? 8 இருக்குமா? இந்த மாதிரி ஒன்று வந்தாலே 8 இருக்கும். அப்போ இதில் 8 ட்ரையாங்கிள், இதில் 8 ட்ரையாங்கிள், இதில் 8 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் எத்தனை? 24. 24 வந்துச்சுன்னா எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் ஆட் ஆயிருக்கும் அதை கூட்டு சொன்னா? பாருங்க, இது 2 ஆட் ஆயிருக்கு, இது 2 ஆட் ஆயிருக்கும். அப்போ 24 பிளஸ் ஒரு 4 பாயிண்ட், 28 முக்கோணம் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பான். சில எக்ஸாம்ஸ் என்ன பண்ணியிருக்கானா, இதில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருந்தான். இப்போ சதுரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், 3 சதுரமா? 3 சதுரம். இங்கே பாருங்க, இது ஒரு சதுரமா படுத்துட்டு இருக்கா தலைகீழா, அதே மாதிரி இங்கே ஒரு சதுரம் படுத்துட்டு இருக்கா தலைகீழா. அப்போ 3 சதுரம் பிளஸ் ஒரு 2 சதுரம், எத்தனை சதுரங்கள் இருக்கு? 5 சதுரங்கள் இருக்கு. இந்த கேள்வியை 2 விதமா கேட்கிறாங்க. 1, வெறும் முக்கோணத்தை மட்டும் கேட்டு விட்டுருவோம், அல்லது எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்பான். ஸோ 1, 2, 3 சதுரங்கள், இது 1 சதுரங்கள், 2 சதுரங்கள், 5 சதுரங்கள். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி ஈஸி, முடிச்சிட்டோம். இரண்டாவது கேள்வியும் கேள்வி என்னன்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுதான். இந்த மேல இருக்கிறதெல்லாம் மறந்துருமா? கீழே நடுவில் இருக்கிறது மட்டும் பார்த்தா இதே படம் தானே, கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கான், இதே படத்தை தான் பெருசா கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் இதுலயும் வந்து என்ன பண்ணோம், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் வரும், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் வரும். மொத்தம் 16ஆ? 8, 8, 16. மொத்தம் 16 ட்ரையாங்கிள் இங்க எழுதுறேன், 16 இப்போதைக்கு. இப்ப இது 1, 17, 18 சின்னதா இருக்குது பாருங்க, 19, 20. இது ஒரு 17வது ட்ரையாங்கிள், 18வது ட்ரையாங்கிள், 19வது ட்ரையாங்கிள், 20வது ட்ரையாங்கிள்.
இந்த ரெண்டு பாக்ஸும் சேர்ற புள்ளி இதுவா, ஸ்கொயர் பாக்ஸா இருந்தா என்ன, ரெக்டாங்கிளா இருந்தா என்ன, சேர்ற புள்ளி இதுவா. அப்போ 20 ட்ரையாங்கிள் ஆல்ரெடி வந்துருச்சு, இது ஒரு ரெண்டு புள்ளி வந்திருக்கு, ரெண்டு சேர்த்தா எத்தனை ட்ரையாங்கிள், 22 முக்கோணம், 22 முக்கோணம். குட், முடிஞ்சதா? அடுத்தது இந்த மாதிரி வந்தாலே இதுல எத்தனை இருக்குன்னு சொன்னோமா, பார்ட்ஸ் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 8னா 8 × 2 = 16 முக்கோணம். குட், அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிசி கேள்வி கேட்டிருக்கா, இதுல முக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கலா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்தாலே அதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 10 முக்கோணம். மறக்காதீங்க, என்னைக்குமே மறக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்தாலே எத்தனை முக்கோணம் இருக்கு, 10 முக்கோணம் இருக்கு. வேணா இதை ஹோம்வொர்க்கா எடுத்து எண்ணி பாருங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட. இதுல 10 முக்கோணம் டெஃபினட்டா வரும், 10 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சரி, இப்ப 4 கேள்வி பாத்துட்டோம், இன்னும் ஒரு 8 கேள்வி பார்க்கலாமா? பார்க்கலாமா? சரி, இப்ப நான் 4 கேள்வி எழுதி போட்டிருக்கேன், அடுத்த 4 கேள்வி டக்குன்னு பாத்துக்கலாமா? 5வது கேள்வி பாருங்க, நான் ஆப்ஷன் அதுதான் எழுதி போட்டிருக்கேன், ஒரு வேகமா எலிமினேட் பண்றதுக்காக. சோ 5வது கேள்வியில இப்ப நான் என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6 இப்பயே 6 வந்துருச்சு குறைந்தபட்சமே. சோ இதுக்கு அடுத்து 1 ஃபார்ம் ஆனா கூட 6 இருக்க வாய்ப்பு இல்லை. சோ நான் ஃபார்ம் பண்ணனான்னு பார்த்தேன், இங்க பாருங்க 7 ஃபார்ம் ஆகுதா, இங்க 8 ஃபார்ம் ஆகுதா, அப்ப 6ம் இல்லை, சாரி 7ம் இல்லை, ரெண்டு ஆப்ஷன் போயிருந்தா. அப்ப மிச்சம் 9ஆ 14ஆ. இப்ப நான் 8 ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட 9 இல்லைன்னு டைரக்டா முடிவு பண்ணிடுவேன். இப்ப இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா, இது என்ன 9வது ட்ரையாங்கிள், இது 10வது ட்ரையாங்கிள். அப்ப ஆப்ஷன் 9 இல்லைன்னா என்ன வந்துடும், 14. சோ 11, 12, இது ஒன்று 14, இது ஒன்று சாரி 13, இது ஒரு 14, மொத்தம் 14 ட்ரையாங்கிள் இருக்கு. குட். சோ அடுத்தது இதை பாருங்க, நான் உள்ள சொல்லிட்டேன், முதல்ல இந்த மாதிரி கட்டம் கொடுத்து அதை 4ஆ பிரிச்சிருந்தாலே 4 × 2 சார் என்ன, 8. அப்ப உள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, 8 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இது 1, 2 என்ன சொன்னா இதெல்லாம் மறந்துடும். இப்ப இது மட்டும் பாத்தீங்கன்னா 1, 2, 3. அப்ப இதுல 3 ட்ரையாங்கிள் இருக்கும், இது ஒரு 3, இந்த கார்னர் ஒரு 3, இந்த கார்னர் ஒரு 3, இந்த கார்னர் ஒரு 3. அப்ப 4, 3, 12. ஓகேவா? அம்மா புரியுதா? அப்போ இது ஒரு உள்ள ஒரு 8 ட்ரையாங்கிள், வெளியில வந்து ஒரு 12 ட்ரையாங்கிள். சோ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள், 20. மேக்ஸிமம் நம்பர் 20 தான், அடிச்சு முட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். சோ இதை பாத்தீங்க, நான் ஃபர்ஸ்டே வந்து ஷார்ட்கட் எழுதி போட்டிருந்தேன், ஸ்கொயர் பாத்தீங்கன்னாலே என்னன்னு கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் எழுதி போட்டிருந்தேன். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கேள்வியை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா? ஓகே, குட். எத்தனை ரோ இருக்குமா, 1, 2, 3, 4. எத்தனை காலம், 1, 2, 3, 4. ஸோ 4, 4 பிரிக்கணும். ஸோ லைனாக எழுதிடலாம், 1, 2, 3, 4. ஸோ கீழே இருந்து 4, 4, 3, 3, 1, 1, 1, 1, 2, 4, 3, 3, 9, 4, 4, 16. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்திருக்கும், 30 ட்ரையாங் ஸ்கொயர். அப்ப இதுல எத்தனை சதுரங்கள் உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 சதுரங்கள் இருக்கு. கேள்வி வந்து எத்தனை சதுரங்கள் தான். ஓகேவா? சோ லாஸ்ட் படம், சோ லாஸ்ட் படம், லாஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதுரங்கள் உள்ளது. இப்பயும் நான் சதுரம் தான் கேட்டிருக்கேன். சார் சதுரம் என்ன சார் கேக்குறீங்க, இதுல நான் சதுரத்தை எப்படி பாப்பேன்னா பாக்கலாம், ஒண்ணுமே தப்பு இல்ல, சதுரம்ன்றது ஈஸி தான். நான் ஆல்ரெடி இதே மாதிரி படம், அதனாலதான் ரெண்டுத்தையும் ஒன்னா வரைஞ்சிருக்குங்க. மேல இருக்கிற மாதிரி படமே தானே கீழே இருக்கு. இதுல 4, 4னா இப்ப 4×4 இருந்துச்சுன்னா இதுலயும் 4×4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. சோ அதனால தான் நான் படத்தை விட்டு திருப்பி வரைஞ்சு போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, 4×4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்ப இதுல 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுலயும் எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும், 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானே, 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இதை தவிர்த்து நமக்கு எங்க இருக்குன்னா, இங்க பாருங்க நடுவுல தலைகீழா ஒரு ஸ்கொயர் திரும்பி இருக்கா இது மாதிரி. ஓகேவா? அப்ப அது உள்ள 1, 2, 3, 4 ஒரு ஸ்கொயர், எக்ஸ்ட்ரா வெளியில ஒரு பெரிய ஸ்கொயர், 5. ஓகேங்களா? அப்ப நம்ம கிட்ட எத்தனை ஸ்கொயர் இருக்காது, அது ஒரு 5 இருக்கு. அப்ப ஆக மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு, 35 சதுரங்கள். சொல்றது புரியுதுங்களா? இதே மாதிரி படம் தாங்க, மேல இருக்கிற மாதிரி படமே தான் கீழேயும் இருக்கு. அப்ப அதுல 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுல எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும், 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இந்த நடுவுல இருக்கு பாருங்க, இந்த நடுவுல இருக்கிறது வந்து ஒரு 4ஆ பிரிஞ்சது. அப்போ என்ன பண்ணுங்க, எத்தனை ரோ இருக்கு, இதுல 1 ரோ 2 ரோ, 1 காலம் 2 காலம். அதே மாதிரிதான் 1 × 1, 2 × 2 மல்டிபிளை பண்ண 4, 1, 5. அப்ப நடுவுல இருக்கிற இதுல வந்து 5 ஸ்கொயர் வந்திருக்கு. அப்ப வெளியில இருக்கிறதுல 30, உள்ள இருக்கிறதுல 5னா 35 சதுரங்கள் இதுல வந்திருக்கு. போயிடலாங்களா அடுத்தது? ஓகே, அடுத்து நான் ஒரு 4 கொஸ்டின் வரைஞ்சிருக்கேன், 12. ஓகேங்களா? சோ இந்த 12 கேள்வி முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரே கொஸ்டின், அது வந்து கொஞ்சம் டிபிக்கலா இருக்கும், வேற மாதிரி இருக்கும் அந்த கேள்வி, அதுக்கு இதான் ஆன்சர். இது மாதிரி கேட்டாலே இதான் ஆன்சர் நான் சொல்லிடுறேன், இனிமே எப்ப கேட்டாலும் அதே ஆன்சரா போட்டுருக்கோம். அது எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டாங்க, சோ இன் கேஸ் பிசி எக்ஸாம்ல கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால தான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? போலமா? சோ இந்த முதல் கேள்வியில பாத்தீங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு தான் கேட்டிருக்கான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் படிக்க கண்டுபிடிக்க கத்து கொடுத்துருக்கேன். இதுல
ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இது வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு. தனித்தனியா சால்வ் பண்ணலாம், இதை மறைச்சா உங்களுக்கு இதை சால்வ் பண்ண கத்துக்கல. என்ன பண்ண, நாலு பிளஸ் மூணு ஏழு, ஏழு பிளஸ் ரெண்டு ஒன்பது, ஒன்பது பிளஸ் மூணு பத்து. அப்போ இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் இருக்குன்னா பத்து. அப்ப இதுல ஒரு பத்து, இதுல ஒரு பத்து, முப்பது முக்கோணம் ஆச்சா. நமக்கு ஆப்ஷனே முப்பது, இருபத்தி ஒன்பது அப்ப வராது. முப்பது இருக்கு, முப்பத்தொன்னு இருக்கு, முப்பத்தி ரெண்டு இருக்கு. பார்த்தா தெரிஞ்சு வெளியில இவ்வளோ பெரிய முக்கோணம் இருக்கு. அப்ப முப்பத்தொரு முக்கோணம் வந்துச்சா, அப்ப முப்பதும் வராது. ஓகேங்களா, இங்க பாருங்க உள்ள ஒரு சின்ன முக்கோணம். அப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒண்ணு வராது. முடிஞ்சிச்சா, இவ்வளவு சிம்பிளா போட்டிருக்கேன். இதுதான் நான் ஷார்ட் கட் யூஸ்ஃபுல்லா இருக்கா. சரி அடுத்தது, இதுல கேட்டிருக்கிறது எத்தனை இணைகரங்கள். இணைகரம், ஓகே ஸ்பெல்லிங் தப்பு, இணைகரம், இணைகரம் எத்தனைன்னு கேட்டிருக்கான். பாரலலோகிராம், சோ பாரலலோகிராம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது நம்ம பாரலலோகிராம். சோ அது எப்படி எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க சின்ன பாரலலோகிராம் ஒண்ணா, அடுத்தது பக்கத்திலே இன்னொரு பாரலலோகிராம் ரெண்டா, இந்த பக்கம் அப்படியே ரிவர்ஸ்ல மூணா, இந்த பக்கம் நாலு, பெரிய சைஸ் பாரலலோகிராம் அஞ்சு, இது ஒரு ஆறு ரிவர்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, ஆறு. சோ மூணு இல்ல நாலு இல்ல அஞ்சு. அப்ப இணைகரங்கள் இப்படிதான் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேட்டிருக்கிறது எத்தனை முக்கோணங்கள் தான். சோ நடுவுல இதெல்லாம் மறந்துருங்க, மேல இருக்கிறதெல்லாம் மறந்துருங்க, நடுவுல இருக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு பார்ட், ரெண்டு பார்ட், மூணு பார்ட், நாலு பார்ட், அஞ்சு பார்ட், ஆறு பார்ட், ஆறு ரெண்டு பன்னெண்டு. அப்ப நடுவுல இருக்கிறதுல ஒரு பன்னெண்டு முக்கோணம் வருது. பன்னெண்டு பிளஸ் இந்த மாதிரி இருந்தா நான் என்னன்னு சொன்னேன், ஒன்னு ரெண்டு, ரெண்டு ஒன்னே மூணு முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அப்ப இது ஒரு மூணு, இது ஒரு மூணு ஆறு, இது ஒரு மூணு ஒன்பது, இது ஒரு மூணு பன்னெண்டு. அப்ப பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு. அப்ப பதினெட்டு வரல, இருபது வரல, இருபத்தி நாலா இருக்கலாம், இருபத்தி எட்டா இருக்கலாம். உடனே இருபத்தி நாலு மார்க் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்மள அங்கதான் வச்சிருப்போம் ட்விஸ்டே. ஓகேவா, இங்க பாருங்க ஃபார்ம் ஆகுதா ஒரு முக்கோணம், அதுக்கு ஆப்போசிட்ல போய் இன்னொன்று ஃபார்ம் ஆகுதா. அப்ப இருபத்தி, இது ஒரு ரெண்டு, இது ஒரு ரெண்டு, மொத்தம் நாலு ஃபார்ம் ஆச்சா. அப்ப நாலு, ஸோ பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு பிளஸ் ஒரு நாலு இருபத்தி எட்டு முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகுது. இருபத்தி நாலு கிடையாது. செவ்வகம் நம்மள அவன் கேட்டிருக்கிறது, செவ்வகம் எத்தனை, ரெக்டாங்கிள், த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது ஒன்று ரெண்டு, இதை சேர்த்தா மூணு, நாலு அஞ்சு இதை சேர்த்தா ஆறு, ஏழு எட்டு. ஓகேவா, எட்டு வந்துடுச்சா. சோ ஆறு இல்ல, ஏழு இல்ல, எட்டா ஒன்பதா. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு எதனா ஃபார்ம் ஆகுதான்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கப்புறம் எதனா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதானா. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு முக்கோணம் வந்ததா, அடுத்தது ஒன்பதாவது முக்கோணம். ஒன்பதாவது செவ்வகம் இது லாஸ்டா, பெருசா இருக்கா, பார்க்கறதுக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஆனா நான் வரைஞ்சிருக்கிறது அது, நான் படமா கேட்கும் போது அது எப்படி இருக்கும், செவ்வகம் மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம குழம்பிடுவோம் எப்பவுமே. சரிங்களா, சோ மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கு, ஒன்பது செவ்வகம் இருக்கு, எட்டு இல்ல. ஓகேவா, இதுவரையும் படங்கள் எப்படி வந்து கவுண்ட் பண்றது எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுச்சு. சோ லாஸ்ட்ல ஒரே ஒரு கேள்விதான், அது எப்படி வரைஞ்சு அதுல கேள்வி எப்படி கேட்பான் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் எக்ஸாம்பிளோட. சோ ஈஸியா முடிச்சு போயிடலாம், போயிடலாங்களா. சரி லாஸ்ட் ஒரு முக்கியமான க்வெஸ்சன், இதுவும் இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல சில நேரத்துல சூட்சமா வைக்கிறேன், நானும் கேள்வி டஃபா வைக்கிறேன்னு கேட்டு தொலைவோம். அவ்வளவுதான், ஈஸி தான். நான் எனக்கு பார்த்துக்கோ, இந்த கேள்வி வந்துச்சுனாலே ஆன்சர் என்னன்னா மூணு. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன, மூணு. அது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். Find the least number of colors to be used to fill the figure, to fill the figure if not two adjacent areas can have the same color அப்படின்னு கேட்டிருக்கான். சோ இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்துள்ள பக்கங்களில் ஒரே வண்ணம் வராதவாறு வண்ணம் தீட்டினால் குறைந்தது எத்தனை வண்ணங்கள் தேவை. அதாவது இது ஒரு படம், இப்ப இதுக்குன்னா கலர் அடிக்கணும். கலர் அடிச்சா இங்க நான் ஒரு கலர் யூஸ் பண்ணா இங்க வேற கலர் யூஸ் பண்ணணும், இங்க நான் வேற கலர்ஸ் யூஸ் பண்ணணும், இங்க வேற கலர், இங்க வேற கலர். அதாவது இப்ப இங்க நான் ரெட் யூஸ் பண்ணனா இந்த ரெட் எங்க யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பக்கத்துல இருக்க இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கிரீன் யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த கிரீன் இங்க எங்கேயுமே வரக்கூடாது, சொல்றது புரியுது, இந்த கிரீன் எங்கேயுமே வரக்கூடாது, வேற எதனாதான் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற இந்த டயக்ராமுக்கு பெயிண்ட் அடிச்சுன்னா குறைந்தது உனக்கு எத்தனை வண்ணங்கள் தேவைன்னா, எனக்கு குறைந்தது மூணே கலர் இருந்தால் போதும். நான் அதே அந்த அவன் சொன்ன கண்டிஷன், அதாவது அடுத்துள்ள பக்கங்களில் ஒரே நிறம் வராத மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். எத்தனை கலர், குறைந்தது இரண்டு கலர். இப்ப நான் ரெட்டு கிரீன் தான் யூஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், ரெட்டு கிரீன் தான் நான் யூஸ் பண்றேன், ரெண்டு கலர், குறைந்தது ரெண்டு கலர் தானா, ரெட்டு கிரீன் யூஸ் பண்ணனா, இப்ப இது உள்ள ரெட்டு அடிச்சேன்னா இது பக்கத்துல கிரீன் தான் என்னால் அடிச்சிருக்க முடியும். ஆனா அதற்கு வெளியில கண்டிப்பா நான் ரெட்டு தான் அடிப்பேன்,
கரெக்டா ரெட் அடிச்சா ரெட் ரெட் பக்கத்துல வந்துச்சா ஏரியால, அப்ப ரெண்டு வரக்கூடாது. அப்ப ரெண்டு கலர் கிடையாது, ரெண்டு கலர் கிடையாது சொல்றதுக்கு இதான், ரெண்டு கலர் கிடையாது, மூணு கலர், குறைந்தது மூன்று கலராவது எடுத்துக்கணும். இன்னும் பாருங்க, நான் ரெட் கிரீன் ப்ளூ எடுத்துக்கிறேன். இப்ப இங்க ரெட் அடிச்சுட்டுன்னா வெளியில இருக்க ஏரியால இதுல கிரீன் அடிச்சுட்டு இருக்கேன் சுத்தி, ஓகேவா? சுத்தினா இது பார்த்து பெரியலங்க, ஒரே ட்ரையாங்கிள் மாதிரிதான் இருக்கா, கிரீன் அடிச்சுட்டு இருக்கேன். இந்த வெளியில இருக்கிறதுல மறுபடியும் நான் ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ, இப்ப ரெட்டு பக்கத்துல ப்ளூ தானே வந்திருக்கு ரெண்டு பக்கமும், அதே மாதிரி ரெட்டு பக்கத்துல ரெண்டு பக்கமும் ப்ளூ, ரெட்டு பக்கத்துல ரெண்டு பக்கமும் ப்ளூ. அப்ப விட்டு விட்டு வந்துச்சு, கிரீனும் வரல. இப்ப திருப்பி இது வெளியில வரேன், இந்த வெளியில வர்றதுல நான் எதை எதுனா யூஸ் பண்ணக்கூடாது, ரெட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது, குறைந்தது மூணே கலர் தான் நம்ம கிட்ட இருக்கிறது, ரெட்டு கிரீன் ப்ளூ தான். அப்ப ரெட்டு ப்ளூவும் இங்க யூஸ் பண்ணிட்டு வெளியில அகைன் எதை யூஸ் பண்றேன், கிரீன், ஏன்னா இது ஒரே ஏரியாவா இருக்கு, பிரியல, எதுவுமே பிரியல. அப்ப கிரீனை இங்க யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப இதுக்கு அடுத்து நான் வெளியில வரேன்னா மறுபடியும் எந்த கலர் யூஸ் பண்ணணும், இதே ரெட்டு ப்ளூ எடுத்துக்கலாம், ரெட்டு ப்ளூ ரெட் ப்ளூ ரெட் ப்ளூ பிரிஞ்சிருக்குல்ல, அதனால அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்ப குறைந்தது மூணு கலர்லயே அவன் சொன்ன கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா, அதாவது ஒரே வண்ணங்கள் வராத மாதிரி என்ன பண்ணிட்டேன், அடிச்சு முடிச்சிட்டேன். அப்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சு. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன ஆன்சர், மூன்று தான் ஆன்சர். இந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டாலே மூணு தான் ஆன்சர் முடிஞ்சா. இப்போ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு ரெண்டு டாபிக் பாத்துருக்கோம், ஒன்று வார்த்தை உருவாக்கம், இன்னொன்னு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் படங்களை எண்ணுதல். ஸோ எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல. மேலும் உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சால்வ் பண்றோம். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் பார்க்க போறீங்க, சைக்காலஜியில நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஸோ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.